வெப்சைட் டிசைனிங் அல்லது ஆப் டெவலப்மெண்ட் செய்ய வேண்டுமா? காணொலியில் கொடுக்கப்பட்டுள்ள QR கோடை ஸ்கேன் செய்து வாட்ஸ்அப்பில் எங்களுடன் தொடர்பு கொள்ளவும். மாணவர்களுக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் 20% ஆஃபர் கொடுக்கப்படும். வணக்கம், ஜெய்ஹிந். நம்ம சேனலில் இப்போ தொடர்ந்து காணொலிகள் போடுறதுல கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. என்னுடைய விவசாய வேலைகள் சம்மந்தமாக என் தோட்டத்தில் இருக்கிறதுனால நம்ம நம்மளோட அந்த செட்டப்பில் போட முடியல. பட் நம்மளோட சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸோடு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு அமெரிக்காவுடைய மிக பவர்ஃபுல்லான ஒரு மிலிட்ரி அலையன்ஸ் அது. அந்த அலையன்ஸோட அம்பாசிடராக இருக்கக்கூடிய ஜூலியன் ஸ்மித் அவர்கள் நேட்டோவுடைய கதவுகள் இந்தியாவுக்காக திறந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நேட்டோ டோர்ஸ் ஆர் ஓப்பன் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இந்தியா வந்து நேட்டோவோட 30 நாடுகள் நமக்கு தெரியும். இப்போ ஃபின்லாண்ட் இன்னொரு நாடு சேரப்போகுது, ஸ்வீடனும் சேரப்போகுது. ஒரு 32 நாடுகள் யூரோப் அட்லாண்டிக் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளோட ஒரு பவர்ஃபுல்லான மிலிட்ரி அலையன்ஸ் அமெரிக்கா வந்து லீட் பண்ணி போகக்கூடியது. இது தொடர்ச்சியாக நேட்டோ வந்து ஈஸ்ட்வேர்டாக எக்ஸ்பேண்ட் ஆகி உக்ரைன் நேட்டோவில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான விருப்பத்தை தெரிவித்து அதன் பிறகு உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பித்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ நேட்டோவோட முதல் ஓப்பன் இன்விடேஷன், இந்தியா வந்து நீங்கள் நேட்டோவில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான கிளியர் கட்டான சிக்னிஃபிகண்டான சமிக்கை வந்து இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கு. இது ஒரு நிச்சயமாக ஒரு உத்து பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான அப்டேட். ஊடகங்களில் பெரிய லெவலில் பேசலை. ஸோ இது நம்ம இதோட டீட்டெயிலாக பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். ஸோ அவங்களோட அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்மித் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேட்டோ வந்து ஒரு அட்லாண்டிக் யூரோ அட்லாண்டிக் அலையன்ஸ் தான். அதாவது அட்லாண்டிக் கடலும் யூரோப் நாடுகளும் சேர்ந்தது 30 நாடுகளோட அலையன்ஸ் தான். இதை வந்து நாங்கள் இண்டோ பசிஃபிக்லேயோ இல்லை ஏஷியா பசிஃபிக்னு சொல்லக்கூடிய, அதாவது ஆப்பிரிக்காவில் ஆரம்பித்து ஜப்பான் வரைக்கும் இருக்கக்கூடிய நாடுகளை நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலை. ஆனால் இந்தியாவுக்கு வந்து நாங்கள் ஒரு ஓப்பன் டோர் இன்விடேஷன் கொடுக்குறோம். அவங்க நேட்டோவில் மெம்பர்ஷிப் ஆகணும்னு நாங்கள் சொல்லலை, நம்ம மினிஸ்ட்ரியல் பர்த்துன்னு சொல்லுவாங்க. அந்த 30 நாடுகள் சேர்ந்து ஒரு மினிஸ்ட்ரி மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த 30 நாடுகளும் ஒத்துக்கிட்டால் தான் இன்னொரு நாடு வந்து அதில் உறுப்பினராக சேர முடியும் அப்படின்ற ஒரு இதுவுமே அதில் இருக்குது. ஸோ அப்போது இது வந்து ஒரு நேட்டோவில் நேரடியாக ஜாயின் பண்ணுறதுக்கான இன்விடேஷன் கிடையாது, அதுக்கு ப்ரீகர்சராக ஒரு ஸ்டெப் முன்னாடி நீங்கள் வந்து நேட்டோவோட நான் மெம்பர்ஸ் அலையன்ஸில் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேட்டோவில் உறுப்பினராக இல்லாத பல நாடுகள் வந்து 19 நாடுகள் இருக்குது, அதில் பாகிஸ்தானுமே இருக்குது. இப்போ அதில் வந்து ஒரு 5 நாடுகளை தேர்ந்தெடுத்து இவங்க நேட்டோ ப்ளஸ் 5 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அந்த 5 நாடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல், சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அப்புறம் இன்னொரு ஒரு நாடு. ஸோ இந்த 5 நாடுகளோட இதை வந்து நேட்டோவோட உறுப்பு நாடுகள் 30 ப்ளஸ் இந்த 5 நாடுகள் நேட்டோவோட உறுப்பினர் நாடுகள். ஆனால் இவங்க வந்து அட்லாண்டிக் யூரோப்பில் இல்லை. இஸ்ரேல் எங்கே இருக்குன்னு தெரியும், சவுத் கொரியா எங்கே இருக்குன்னு தெரியும், ஜப்பான் எங்கே இருக்குன்னு தெரியும், ஆஸ்திரேலியா எங்கே இருக்குன்னு தெரியும். ஸோ இப்போ இதில் இந்தியாவை கூப்பிடும்போது அந்த நேட்டோவில் உறுப்பினர் நாடு ஒரு பக்கம் ப்ளஸ் 5 அப்படின்றதுல ப்ளஸ் 6 ஆக்கணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றதான் கிளியர் கட்டானது. ஸோ நேட்டோ ப்ளஸ் 6ல இந்தியாவை கூப்பிடணும் அப்படின்றதுக்கான, இந்தியா உள்ளே இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். நம்ம பல காணொலிகளில் சொல்லியிருக்கோம், நம்மளுடைய யுத்தங்கள் இந்த வேர்ல்டு வார் 1க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அந்த வேர்ல்டு வார் 1-2 டைமில் மொத்த யுத்தங்களுமே வந்து ஐரோப்பாவை சம்மந்தப்படுத்தி அங்கே மையப்படுத்தி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதன் பிறகு அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் பனிப்போர் காலங்களில் பார்த்திங்கன்னா, இது கேபிட்டலிஸ்டிக் கம்யூனிஸ்டிக்னு சொல்லி இரு பெருநாடுகள் சோவியத் ரஷ்யாவுக்காக பல நாடுகளில் வியட்நாம், சவுத் வியட்நாம், நார்த் வியட்நாம், சவுத் கொரியா, நார்த் கொரியா, இந்தியா பாகிஸ்தான் வார் கூட நிறையா பார்த்துருக்கோம். பாகிஸ்தானுக்கு சார்பாக வந்து அமெரிக்கா ஸ்டாண்ட் எடுத்ததை பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பல யுத்தங்கள் நடந்துச்சு. ஸோ இனி வரப்போகிற காலங்கள் வந்து 3/2 பகுதி மக்கள் வசிக்கக்கூடிய ஆசிய பெருங்கடல் இண்டோ பசிபிக் ரீஜனில் தான் வந்து நடக்கும் அப்படின்றத நம்ம வந்து தெளிவாகவே சொல்லியிருந்தோம். ஸோ அப்போது இந்த அலையன்ஸ், நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் கூட நேட்டோ அலையன்ஸோட நாடுகள் எல்லாமே அட்லாண்டிக்லேயும் ஐரோப்பாவிலையும் இருக்கிறதுனால இந்த இடத்துல இவங்களுக்கு இந்தியாவுடைய அடிப்படை தேவை நிச்சயமாக இருக்குது. இப்போ நேட்டோவோட எதிரி யார் அப்படின்றத நம்ம கேள்வி கேட்கணும். அமெரிக்காவுடைய பரம வைரி மற்றும் ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கான ஒரு பரம வைரியாக இருக்கிறது வந்து ரஷ்யா. ஸோ அந்த போர் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் லாங் டேர்மாக த்ரெட்டாக நினைக்கிறது வந்து சைனாவை. ஸோ இந்தியாவுக்கு நேரடி எதிரி சைனா. எல்லையில் என்னென்ன பிரச்சனைகள் போயிட்டுருக்கு,
ஒரு யுத்தமே நடந்து முடிச்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இந்த நாடுகளுக்கும் நேட்டோ அலையன்ஸுக்குமே வந்து சைனா வந்து ஒரு பெரிய ஒரு த்ரெட்டாக தான் அவங்களும் பார்க்குறாங்க. இதில் நேட்டோ உறுப்பினராக இருக்கக்கூடிய துருக்கி போன்ற நாடுகள் சைனா கிட்ட நட்பு பாராட்டுறாங்க, அது வேறு விஷயம். பட் ஓவராலாக நேட்டோவோட பாஸ் அப்படின்றது அமெரிக்கா. அமெரிக்காவுக்கு ஒரு பரம வைரி அப்படின்றது ரஷ்யா. அப்கமிங் த்ரெட், ஒரு கிளியர் கட்டாக நம்மளை வந்து நம்மளுடைய ஹெகிமோனியை சேலஞ்ச் பண்ணக்கூடிய த்ரெட் அப்படின்றது சைனா. ஸோ அது ஃபஸ்ட் ரீசன். ரெண்டாவது, இந்தியாவை உள்ளே கொண்டு வரும்போது இந்த நேட்டோவுடைய இது வந்து ஃபுட் பிரிண்ட் வந்து நேரடியாக இந்திய பெருங்கடலில் இந்து மகா சமுத்திரத்தில் இந்தியாவில் வந்து நிற்க போகுது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அப்போ சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய நிலையிலையை கொண்ட, ஒரு 4000 கிலோமீட்டர் அளவுக்கான நிலையிலையை கொண்ட இந்தியா ஒரு நேட்டோவுடைய உறுப்பினர் நாடு, அதாவது நேட்டோ பிளஸ் ஃபைவ்ல உறுப்பினர் நாடாகும் பொழுது அது வந்து நேட்டோவுக்கு ஒரு மிகப்பெரிய வலிமையை கொடுக்குது சீனாவுக்கு எதிராக. இது ரெண்டாவது. மூணாவது, இந்திய இராணுவம் நாட்டோட உறுப்பு நாடுகள்லேயே எந்த ஒரு நாடுமே தன்னை தற்காத்து கொள்றதுக்கான வலிமை இல்லாத பல நாடுகள் தான் இருக்குது. 30 நாடுகளில் கிட்டத்தட்ட 25 நாடுகள் வந்து தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியாது, அவங்களுக்கு எதாவது ஒன்றுனா நாட்டோட உறுப்பினர் நாடுகள் தான் வந்தாகணும். ஆனால் அப்படிப்பட்ட எந்த தேவையுமே இல்லாமல் இங்கே அங்கே நம்ம சப்போர்ட் எடுத்தாலுமே சைனாவை நேரடியாக சமாளிக்கக்கூடிய வலிமை அப்படின்றது இந்திய இராணுவத்துக்கு மட்டும்தான் இருக்குது, ஆசியாவில் அப்படின்றதும் அவங்க தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. நான்காவதாக, இப்போ சைனாவோடைய எக்ஸ்பான்ஷன் மிடில் ஈஸ்ட், இப்போ நம்ம பார்த்தோம் இந்த ஈரான் சவுதி டீல்லாம் நம்ம பார்த்தோம், ஆப்பிரிக்க நாடுகளோட மத்தியஸ்தம், இந்த மாதிரி சைனாவோடைய இன்ஃப்ளூயன்ஸ் எந்த பக்கமாக போகும்பொழுது சைனாவை நெருக்கிறதுக்கு இது வந்து இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆறாவது, ரஷ்யாவை தலைமைப்படுத்தினா தான் இந்த போர் முடியும், பொருளாதாரமாக ரஷ்யா வீக்கான தான் இந்த போர் முடியும் அப்படின்ற நிலமையில் தான் இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் போயிட்டுருக்கு, அதை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். அப்போ ரஷ்யாவை வந்து ஐசோலேட் பண்ணோம் அப்படின்னா இந்திய ரஷ்ய நட்பை வந்து அவங்க வந்து துண்டிக்கணும். ஸோ அப்போ இந்திய நட்பை துண்டிக்கணும் அப்படின்ற போது நேட்டோ ரஷ்யாவுக்கு நேர் எதிரான ஒரு ஆர்கனைசேஷன் அது. அப்போ இந்தியா போய் நேட்டோ பிளஸ் ஃபைவ்ல ஃபைவ் சிக்ஸாக சேரும் பொழுது அப்போ இந்திய ரஷ்ய உறவு வந்து ஒரு பெருமளவு பாதிக்கப்படும், அதனால் வந்து ரஷ்யா வந்து ஐசோலேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கருத்து. இந்த 6 காரணங்களுக்காக தான் இந்த இன்விடேஷனை வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. சரி, இப்போது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்க்கு வரும். இதை நம்ம சேர்றதுனால நமக்கு என்ன பலன், சேராமல் இருக்கிறதுனால என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஒரு நாடு வந்து உங்களை வந்து இன்விடேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அது வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள் இன்விடேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா சும்மா ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டோட லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பாருங்கள். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு நேட்டோ மெம்பர்ஷிப் நாங்கள் கொடுக்க போகிறதில்ல. முதல்ல நேட்டோ வந்து அட்லாண்டிக் யூரேஷியா, அட்லாண்டிக் யூரோப் அலையன்ஸாக தான் இருக்கும், இண்டோ பசிஃபிக்கில் போவாது அப்படின்றது ரெண்டாவது. ஆனால் இந்தோ பசிஃபிக் ரீஜனோட எங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஏன்னா எங்களோட ட்ரேட் ரூட்ஸ் எல்லாமே வந்து அந்த இந்திய பெருங்கடலில் இருக்கிறதுனால, இந்திய ஆசிய பெருங்கடலில் இருக்கிறதுனால அந்த இடங்களை நாங்கள் செக்யூர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது, இந்த உக்ரைன் ரஷ்யா போர் வந்து எங்களை எல்லாரையும் இந்தளவுக்கு இதுவரைக்கும் இல்லாமல் ஒன்றிணைஞ்சிருக்கு. அப்போது சீனா நாளைக்கு தைவான் மேலே ஒரு தாக்குதல் நடத்தினாலோ இல்லை வேறு ஒரு நாடுகள் மேலே தாக்குதல் நடத்தினாலோ அப்போ வந்து நேட்டோ சீனோ வந்து வலிமையை எதிர்க்கணும் அப்படின்ற பாயிண்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ சீனாவோடைய ஓப்பன் ரெஃபரன்ஸ் வந்து நேட்டோவில் கிளியர் கட்டாக வந்துருச்சு. இப்போ இந்த உறுப்பு நாடுகள் அப்படின்றது இப்போ திரும்பவும் பைபோலராக வேர்ல்டு போயிட்டுருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு அணிகள் உருவாகிட்டு இருக்கு, அது ரொம்ப வேகமாக உருவாகியிருக்கு. அதனால தான் இந்த இடத்த நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ இந்தியாவுக்கு என்னென்ன ஆதாயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு இந்தியா சீனா யுத்தம் வரும்பொழுது நாட்டோ நாடுகளுடைய உறுப்பினர் நாடுகள் மற்றும் நாட்டோ நாடுகளுடைய சப்போர்ட், நேரடி சப்போர்ட், அது தொழில்நுட்பமாக இருக்கட்டும், ஆயுதங்களாக இருக்கட்டும், இராணுவ தளவாடங்களாக இருக்கட்டும், எல்லாமே இந்தியாவுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அமெரிக்காவுடைய சில குறிப்பிட்ட டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ் மற்றும் சிவில், இது ரெண்டுமே இருக்குது. அதில் குறிப்பாக டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ், ஹைஎன் டெக்னாலஜிஸ் வந்து இந்தியாவுக்கு நேரடியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்தியா வந்து தன்னுடைய இராணுவ வலிமையை, இந்த சைனாவுக்கும் நமக்கும் ஒரு கேப் இருக்கிறது நான் எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பேன், அந்த கேப்பை குயிக்காக க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு உதவும் அப்படின்றது ரெண்டாவது. மூணாவது, நேட்டோ அலையன்ஸ்குள்ளே நம்ம போகும்பொழுது சைனா வந்து இது வரைக்கும் நம்மளுடைய பார்த்தது, அதாவது இப்போ இந்தியாவை தாக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் அவங்க வச்சுருக்காங்க, அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறது இந்தியாவை மட்டும் ஒரு ப்ராக்கெட்டில் வச்சு இந்தியாவுக்கு ஆதரவாக ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் அனுப்போம், இந்தியாவுக்கு ஆதரவாக வந்து இஸ்ரேல் ஆயுதம் அனுப்போம் அப்படின்னு சொல்லி அப்போ ரஷ்யாவை டிபெண்டன்சியாக்கி பல வியூகங்களை வந்து அவங்க அமைச்சு வச்சுருக்காங்க. இப்போ இந்த அலையன்ஸில் போய் இந்தியா ஜாயின் பண்ணிச்சுன்னா அவங்களுடைய மொத்த அந்த ஸ்ட்ராட்டஜியுமே வந்து அவங்க ரீவேம் பண்ணணும், ரீஒர்க் பண்ணணும், என்ன மாதிரியான இது வரும்ன்றது அவங்க கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. மினிமம் டு மினிமம் ஒரு 10 வருட காலம் வந்து நிச்சயமாக பிடிக்கும் இந்தியாவுக்கு எதிராக இன்னொரு ஒரு ஸ்ட்ராட்டஜியை, இந்தியாவை அடக்குவதற்கு இந்தியாவை பிடிப்பதற்கான ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க உருவாக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு சவால் வந்து சைனாவுக்கு இருக்குது. நான்காவது விஷயம்,
இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் டெக்னாலஜி ஒரு பக்கம் நம்ம வந்து இன்னும் டிஃபென்ஸ் டெக்னாலஜி நம்ம பெரிய லெவலில் இல்லாமல் இருந்தாலும் இந்தியாவுடைய அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸாக வந்து வேர்ல்டுக்கு மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நாட்டோட பல உறுப்பினர் நாடுகள் வந்து இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய ஆயுதங்களை வாங்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரம் வந்து உயரும். இப்போ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நாட்டோ உறுப்பு நாடுகள் பண்ண முடியாது. அமெரிக்காவுடைய பர்மிஷனோடு தான் எந்த ஆயுதத்தையுமே வந்து அவங்க வாங்க முடியும் வைக்க முடியும் அப்படின்ற சில கண்டிஷன்ஸ்லாமே அதில் இருக்குது. ஐந்தாவதாக இந்தியாவுக்கு இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த நேட்டோ உறுப்பினர் நாடுகள் ப்ளஸ் நான் நேட்டோ அலையன்ஸ் மெம்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த 19 நாடுகள், இப்போ அதில் பாகிஸ்தான் இரலவெண்ட்டாகவே ஆயிடுச்சு நேட்டோவுக்கு. அப்போ நேட்டோவில் இது போகும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருடமாக நேட்டோ நான் மெம்பராக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இன்னும் கீழே போய் நேட்டோவுடைய ஒரு ட்ரஸ்டட் பார்ட்னராக வந்து இந்தியா மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இதில் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆறாவதாக, நேட்டோ உறுப்பினர் நாடுகள் குறிப்பாக நேட்டோவுடைய ப்ளஸ் ஃபைவ் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் நம்ம பைலட்ரல் பேக்ஸ் நிறையவே இருக்குது, அந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் நம்ம போட்டோம். ஆனாலும் இந்த சவுத் கொரியா போன்ற இடங்களில் பல இராணுவ தளங்கள் வந்து இந்தியா போய் இயங்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மேஜர் கெயின். இதில் நம்பர் ஒன் அப்படின்றது அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் டெக்னாலஜி, அமெரிக்காவுடைய இது. இப்போது நெகட்டிவ்க்கு வரும். நெகட்டிவ் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், அமெரிக்காவை நம்பி நம்ம போகணுமா அப்படின்ற அந்த கேள்வியை முதல்ல நம்ம போட்டே ஆகணும். ஏன்னா அந்த நாடு வந்து ஒரு ட்ரஸ்டபிளான நாடு கிடையாது. அவங்களுக்கு என்ன இதுவோ அதை தான் அவங்க பண்ணிட்டு போவாங்க. இந்தியா வந்து நாளைக்கு உக்ரைன் மாதிரி ஒரு போர் மைதானமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அந்த வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. மூணாவது, நேட்டோ நாடுகள் இந்தியர் பகுதிகளில் கடல் பகுதிகளில் இந்தியாவோட நிலப்பரப்பில் அவங்களுடைய இராணுவ நிலைகளை வந்து கொண்டு வருவாங்க. அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். அப்போது இதுவரை இந்தியாவில் வேறு எந்த இராணுவ நிலையங்களுமே இந்தியாவில் இல்லை. இப்போது நல்லா கவனிச்சிங்கன்னா நம்ம பார்டர் எங்கேயுமே வந்து நாளைக்கு அந்த இராணுவ நிலைகள் இல்லை. அப்படிப்பட்ட வெளிநாட்டு இராணுவ நிலைகள் சீனாவுக்கு எதிராக நமக்கு ஒரு தற்காப்பை கொடுத்தாலும், ஒரு இன்னொரு பாதுகாப்பை அதிகப்படுத்தினாலும், அது வந்து ஃப்யூச்சரில் இந்தியாவுக்கு எதிராக திரும்பும் அப்படின்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா ஒரு இராணுவ நிலை வந்து ஒரு யூஎஸ் போன இடத்துல எடுத்திங்கன்னா, அதுக்கப்புறம் யூஎஸ் இராணுவம் வந்து அமெரிக்க இராணுவம் திரும்ப போனதாக சரித்திரமே கிடையாது. அவங்க நிலை கொண்டு இருந்துருவாங்க. பல இடங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இன்னி வரைக்கும் ஒரு வெளிநாட்டு இராணுவத்தோட ஒரு மையம் இல்லாத ஒரு இந்தியா, இந்தியா மட்டுமே தான் அந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம கிளியராக பார்க்குறோம். பாகிஸ்தான்லேருந்து பல நாடுகள் வந்து அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் இருக்கிறத பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிக்கை நம்ம சொந்த முடிவில் எடுக்கக்கூடிய அந்த சுதந்திரம் வந்து நிச்சயமாக கட்டுப்படும். நான்காவது, இப்போது இந்திய ரஷ்ய உறவு எந்த அளவுக்கு ஆழமானது, எந்த அளவுக்கு ஒரு லாங் டேர்ம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு தெரியும். அப்போ இந்தியா வந்து ரஷ்யாவை எப்படி கன்வின்ஸ் பண்ணி இந்த அலையன்ஸில் சேர்றது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே நேட்டோ ப்ளஸ் ஃபைன் இருக்கும்போது ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் தான். அப்போது வந்து துருக்கி ஒரு மாதிரி ரஷ்யா கூடயே நட்பில் இருந்துக்கிட்டு நேட்டோ மெம்பராகவும் இருக்கிறாங்க. ரொம்ப ட்ரேட் ஆஃப் பண்ணி அதில் போயிட்டுருக்காங்க. ஏன்னா அங்கே எனர்ஜி இருக்குது. நாளைக்கு அந்த நம்மளால் கன்வின்ஸ் பண்ண முடியல, ரஷ்யாவால் அந்த வந்து நம்ம இது பண்ண முடியலன்ற பொழுது நம்மளுடைய அடிப்படை தேவையான, தேசத்தை ரன் பண்ணுறதுக்கு அடிப்படை தேவையான கச்சா எண்ணெய், கேஸ், நேச்சுரல் கேஸ் இது எல்லாமே ரஷ்யாட்டேருந்து வாங்கிட்டுருக்கோம். அப்போ ரஷ்யாவை பகச்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் அப்போ வந்து நம்ம ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஆறாவது, நம்மளுடைய 75% இராணுவ தளவாடங்கள் வந்து இன்றைக்குமே ரஷ்யா தயாரிப்பாக தான் இருக்குது. S-400 போன்ற மிசைல் சிஸ்டங்களை வந்து அமெரிக்கா நமக்கு கொடுக்கலை. அந்த கொடுக்காத போது முன் வந்து கொடுத்தது வந்து ரஷ்யா தான். அப்போ ரஷ்யன் எக்யூப்மெண்ட்ஸில் ஊறி போயிருக்கக்கூடிய நம்ம இராணுவம் அந்த மைண்ட் செட், இது எப்படின்னு சொல்கிறேன்னு தெரியும். ஒரு மாதிரி இப்போது சடனாக ஆண்ட்ராய்டு யூஸ் ஃபோனில் கொண்டு போய் நீங்கள் இதில் ஆப்பிளில் கொடுத்து ஐஃபோனில் ஒர்க் பண்ண சொன்னீங்க, iOSல பண்ணிங்கன்னா உங்களால் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸுமே இருக்குது. நாலாவது எடுத்திங்க அப்படின்னா, ரஷ்ய தயாரிப்பு காஸ்ட்லி நம்ம சொன்னாலும் அதை விட அதிக விலையில் விற்கக்கூடியது தான் வந்து அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்கள் எல்லாமே. அப்போ நம்ம இராணுவ பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய நிலைமையும் நமக்கு வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்திய ரஷ்ய உறவு ஒரு மெஜாரிட்டி அளவுக்கு இத்தனை வருஷம் இருந்தது, ஒரு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்திய ரஷ்ய உறவு டேமேஜ் ஆகி அமெரிக்கா பாகிஸ்தான் உறவு கம்மியாகும் போது நேச்சுரலாக பாகிஸ்தானும் ரஷ்யாவும் ஒரு நட்பு பாராட்டுறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஏன்னா அந்த அலையன்சஸ் அப்படி தான் ஃபார்ம் ஆகும். ஐந்தாவது, சீனா வந்து இதில் ப்ரொவோக் ஆகும் பொழுது சீனா, பாகிஸ்தான், ரஷ்யா, ஈரான் இந்த ஆக்சஸ் வந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க 4 பேருக்குமே காமன் எதிரி அப்படின்றது அமெரிக்கா. ஸோ அமெரிக்காவை டார்கெட் பண்ணி இந்த நாடுகள் ஏன் இப்போ வந்து உறுப்பு ஒன்றா சேர்ந்து ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணல அப்படின்னா, எல்லா இந்த நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து இந்தியா கூட ஒரு தனி நட்புறவு இருக்குது. ஆனால் இந்தியா இப்போ அந்த ஸ்டாட் ஒரு இந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லாமல் நாம் ஒரு பாதையிலேருந்து போயிட்டு பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அதை டக்குன்னு மாற்றி நம்ம வந்து இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா
அது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு ஒரு ப்ராப்ளமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு எதிராக நேரடியாக ஒரு அணி உருவாகாமல் இருந்தாலும் இந்த குளோபல் பவரோட ஸ்ட்ரகிளில் நம்ம போய் மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாகவே இருக்குது. ஆறாவது, இப்போ இந்த ஒரு நகர்வை நம்ம பண்ணும் பொழுது நிச்சயமாக சீனாவால் இப்போ நாட்டோ படைகள் இந்தியா கூட ஒரு பேச்சு சொல்கிற ஒரு யுத்தமே செய்கிறாங்க அப்படின்ற போது அங்கே சைனாவுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடையாது. அப்போ வந்து சீனா தன்னுடைய அணு ஆயுதத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அவங்க ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்து ஒரு அணு ஆயுத போராக மாற்றுறதுக்கு, அதாவது இந்தியாவை பேஸ் பண்ணி ஒரு யுத்தம் வரும்பொழுது நாங்கள் வந்து அணு ஆயுதத்தை பிரயோகிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஒரு மாற்றத்துக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவங்க ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய த்ரெட் வந்துடும். நாளைக்கு நேட்டோ படைகள் கன்வானில் இருக்குன்னு வச்சுக்க, இந்திய ராணுவம் கூட்டு பயிற்சி ராணுவ பயிற்சி செய்து எல்லாம் ஒன்றா இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து பேலன்ஸ் வந்து ரொம்ப இம்பேலன்ஸ் ஆகிடும் அந்த ஈக்குவேஷன் வந்து. ஸோ அப்போது அவங்களுடைய அந்த ஒரு பாட்டுமே வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ரிஸ்க்கு வந்து சைனா வந்து நம்ம புஷ் பண்ணும் பொழுது சைனா அணு ஆயுதத்தை நோக்கி போகும்போது இந்த இடம் இந்த பார்டர் பிரச்சனை இப்போ கைத்துப்பாக்கிகள் வரைக்கும் ஆரம்பித்து கைத்துப்பாக்கி வரைக்கும் கூட போல கட்டையில் உருட்டு கட்டையில் அடிச்சுக்கிட்டு இருக்கணுமோ, இது நேரடியாக ஒரு அணு ஆயுத லெவலுக்கு த்ரெஷ்ஹோல்டு ஜாஸ்தி ஆகும் பொழுது அந்த பதட்டம் அந்த இடமே பதட்டம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆறாவது, இத்தனை நாள் இல்லாத கரிசனமும் அமெரிக்காவுக்கு வந்து அது நம்ம அணு ஆயுத சோதனைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கிரையோஜெனிக் டெக்னாலஜியாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும், ஸோ அவங்க ஒரு பார்கெயின் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அதில் ரஷ்யாவை தனிமைப்படுத்தணும் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. இதை தவிர அவங்க வந்து எந்தெந்த இராணுவ நிலைகளை கேட்குறாங்க இந்தியாவில், அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவை ப்ராக்ஸியாக வச்சு சீனாவை வந்து யுத்தத்தில் கொண்டு போகணும் அப்படின்ற அந்த முடிவுக்கு நிச்சயமாக நம்ம வந்து அதை வந்து நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட முடிவை வந்து எந்த அரசாங்கமும் எடுக்க மாட்டாங்க. அப்படி போகிற பட்சத்தில் நாம் வந்து ஒரு யுத்த களமாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து இந்தியா அஃபிஷியலாக எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்மே நம்ம வந்து சொல்லலை. இது வந்து அவங்க நேட்டோ நேரடியாக இதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா இந்தியா அடுத்த நாள் வந்து நாங்கள் நேட்டோவில் சேர மாட்டோம்னு சொல்லி நிராகரிச்சிருப்போம். அவங்க வாட்டரை டெஸ்ட் பண்ணுறாங்க. வாட்டரை டெஸ்ட் பண்ணும்பொழுது இன்னொரு விஷயமும் அவங்க சைனாவுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் எந்த அளவுக்கு போகிறீங்களோ உங்களுடைய தலைவர் நாங்கள், எங்களோட ஜியோ பொலிட்டிக்ஸ் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து வேறு, இந்தியாவையும் எங்களால் உள்ளெடுக்க முடியும், உங்கள் இடத்துல வந்து 4000 கிலோமீட்டர் பார்டரில் வந்து எங்களால் உட்கார முடியும், அப்படிப்பட்ட நகரங்களால் செய்ய முடியும் அப்படின்றதுக்கான ஒரு போஸ்டரிங்காகவும் இதை வந்து நேட்டோ வந்து பண்ணுறாங்க. ஸோ நேட்டோவோட இது இன்விடேஷன், இந்தியா வந்து இதை பற்றி பெருசாக அலர்ட்டிக்கல, நேட்டோவில் ப்ளஸில் வந்து இந்தியா வரணும் அப்படின்றத இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோ பிரதமரோ யாருமே வந்து பெரிய லெவலில் அலர்ட்டிக்கல. ஆனால் இப்போ இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் இண்டோ பசிபிக்கை நோக்கி எப்படி ஷிஃப்ட் ஆகுது அப்படின்றதுக்கான கிளி இது 2-3 வருஷமாக நான் சொல்லிட்டு இருந்தேன், இப்போ அது கடைசியாக நடந்திருக்கு. இந்த ஷிஃப்ட்டை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போது இது நேட்டோ மெம்பர்ஷிப் இல்லாமல் நிறையா விஷயங்கள் வந்து அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு உதவுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது நேட்டோவில் நேட்டோ கிடையாது NATO+5 இந்தியா உறுப்பினர் ஆகணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி உங்கள் கருத்தை கமெண்டில் போடுங்க. நம்மளுடைய சேனல் நிறையா வீடியோஸ் இருக்கீங்க, நிறைய பார்க்குறீங்க, கண்டிப்பாக இதுக்காக தான் நம்ம எல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட ரீச் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நம்ம அதை வந்து இன்னும் நிறையா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு உண்டான அந்த கடமையும் அந்த பொறுப்பையும் உங்கள் வீட்டை விட்டுட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.